வணக்கம், இது உங்கள் மோகன் எலக்ட்ரானிக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கணும்னா, கவர்மெண்ட் டிவி இப்போ பார்த்தீங்கன்னா பிக்சர் பாதிக்கல இறங்கலை அப்படின்னு சொல்லி கஸ்டமர் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா மேலே வேணால் விடியுது, பாதிக்கு கீழே சர்வீஸ் மூலம் அட்ஜஸ்ட் பண்ணாலும் நம்மளுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகலை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ மெக்கானிக் பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் ஏசி, அதே மாதிரி வெர்டிக்கல் வர 150 கெப்பாசிட்டர், வெர்டிக்கல் சப்ளை கெப்பாசிட்டர் எல்லாம் டோட்டலாக சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போயும் அவங்களுக்கு பிக்சருக்கு வெறியில அப்படின்ட்டு ப்ராசர் ஏசி முதற்கொண்டும் சேஞ்ச் பண்ணி பார்த்துட்டாங்க, ஆனால் கம்ப்ளைண்ட் ரெடி ஆகலை. போங்க, இதை எப்படி ரெடி பண்ணி பார்க்கலாம். இது கொஞ்சம் வெர்டிக்கல் பால்ட் தான். இது பார்த்தீங்கன்னா முதல் வெர்டிக்கல் சப்ளை கரெக்டாக செக் பண்ணிக்கலாம். 110 வோல்ட்டு கரெக்டாக இருக்குது, 12 வோல்ட்டும் கரெக்டாக இருக்குது, ஆடியோ வோல்ட்டும் கரெக்டாக இருக்குது. பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் ஐசிக்கு பார்த்தீங்கன்னா சப்ளை 72 வரும், அது பார்த்தீங்கன்னா 27 வோல்ட்டு அதுவும் கரெக்டாக இருக்குது. இப்போ வெர்டிக்கல் ஐசியில் வோல்ட்டு கரெக்டாக தான் பார்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா 27 வோல்ட்டு கரெக்டாக இருக்குது, 2.8 வோல்ட்டு, 1.8 வோல்ட்டு, 14 வோல்ட்டு கரெக்டாக இருக்குது, 2.8 வோல்ட்டு இதுவும் கரெக்டாக இருக்குது. பார்த்தீங்கன்னா 27 வோல்ட்டு அதுவும் கரெக்டாக இருக்குது, லோக்குக்கு வர 13 வோல்ட்டு to 14 வோல்ட் வரும், அதுவும் கரெக்டாக தான் இருக்குது. இதில் வேறு என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 470 கெப்பாசிட்டி இருக்கும், அந்த கெப்பாசிட்டி கம்ப்ளைண்ட் தான் உங்களுக்கு அந்த மாதிரி ஆகும். ஆனால் இதில் அந்த கெப்பாசிட்டும் சேஞ்ச் பண்ணிட்டாங்க, ஆனால் ரெடி ஆகலை. பார்த்தீங்கன்னா படம் பாதி கீழே ரிமூவ் ஆகலை. அந்த 470 பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 4.7 63 50 வோல்ட் கெப்பாசிட்டி போட்டிருப்பாங்க, அந்த கெப்பாசிட்டி வோல்ட் பார்த்தீங்கன்னா 6.6 வோல்ட் வருது. நம்மளுக்கு இந்த ஒரு கெப்பாசிட்டி நம்மளுக்கு ப்ராப்ளம். அந்த கெப்பாசிட்டி எந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த 470 50 வோல்ட் பக்கத்தில் இந்த இடத்துல வரும். கெப்பாசிட்டி ரிமூவ் பண்ணி பேக்ஸில் அடிச்சிருக்கேன் செக் பண்ணுறதுக்கோசரம். இந்த 470 பக்கத்தில் ஒரு சின்ன கெப்பாசிட்டி வரும், 4.7 வோல்ட்டு. இது ப்ராசர் பார்த்தீங்கன்னா 5A Z9 கிட்டு, 5A Z9 இந்த கிட்டுது. வாங்கம்மா, அந்த 4.7 50 வோல்ட்டு இந்த கெப்பாசிட்டி மட்டும் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 470 50 வோல்ட்டு கெப்பாசிட்டி பார்த்து இருக்கேன், 4.7 50 வோல்ட் கெப்பாசிட்டி பூஸ்ட் போட்டாச்சு. இப்போ டிவி ஆன் பண்ணி அந்த இடத்துல வோல்ட்டு செக் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா 6.6 வோல்ட்டு, முன்னே செக் பண்ணும்போது 6.6 வோல்ட்டு வந்துச்சு, ஆனால் கெப்பாசிட்டி ஒர்க் ஆகாதனால அதோட ஆம்பியர் எடுத்துக்கல. பார்த்தீங்கன்னா இப்போ கெப்பாசிட்டி சேஞ்ச் பண்ணியாச்சு, படம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்துடுச்சு. ஸோ இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வரலாம் அப்படின்றது வசந்த இந்த வீடியோ. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்ளைண்ட்டு அவ்வளோ சீக்கிரம் யாரும் ட்ரை பண்ணி ரெடி பண்ண மாட்டாங்க. ஸோ இது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி தான் இந்த வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். நன்றி, வணக்கம்.